இத்தனை மீடியா இருந்தும் விஜய் சித்ராவின் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை காட்டலையா? பிரேத பரிசோதனையில் வந்த முடிவில் அதிர்ச்சியா? இந்த மரணத்தில் தொடர்ந்து நீடிக்கும் மர்மம், மக்களிடையே குழப்பம். நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள் மற்றும் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து ரொம்ப எழுப்பினாங்க. காரணம் விஜய் சித்ரா அவர்களோட மரணம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போது ஒரு 2 வருஷமாக வந்து நல்ல பிரபலமாயிட்டாங்க. ஸோ அவங்களோட மரணம் வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு, ஒரு மர்மமாக இருந்துச்சு. ஸோ பொதுவாக சின்ன திரை நடிகர் நடிகைகள் இவங்களோட அந்த தற்கொலைகள் இது புதுசு இல்லை, இது ரொம்ப வருஷமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மரணத்துக்கான முழு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி மர்மம் என்ன அப்படிங்கிறது இது ஒரு யாருக்கும் தெரியறதில்ல. முக்கால்வாசி காரணங்கள் அவர்களோட தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். பற்றி மட்டும் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ ஒரு மக்களை வந்து அப்படியே ஃபுல்லாக அதிலே அட்டென்ஷன் கொடுத்து பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ இது இந்த செய்தியும் தாண்டி பேசப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஊரையே வேறு இடத்துக்கு போ, இது உனக்கு வேணாம் அப்படி சொல்கிற மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எனக்கு நல்லதாக கெட்டதாக எனக்கு புரியலை, பட் ஸோ இதை சொல்ல வேண்டிய கடமைன்னு எனக்கு இருக்குது, அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு நாளாகவே சென்னையில் ஒரு விஷயம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் தீவுத்திடல் அருகே சத்தியவாணி முத்துநகர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே உள்ள மக்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2015 அடிக்கடி சென்னையில் வெள்ளம் ஏற்படுது. வெள்ளம் ஏற்படுறப்ப இந்த ஆற்று ஓரங்களில் இருக்கிறவங்களாம் பாதுகாப்பான இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அப்படி மேற்கொண்டு வரப்போ நேற்று இந்த PWD நீர்வளத்துறை இவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து சத்தியவாணி முத்துநகர் இந்த பகுதியில் உள்ள மக்கள், ஆற்றங்கரை ஓட்டத்தில் இவங்க மக்கள் இருக்காங்க, அவங்கள வந்து ஃபுல்லாக அங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு அனுப்பணும், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் வைக்கணும் அப்படி சொல்லி ஒரு பெரிய முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடிக்க ஆரம்பித்ததில் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கூவத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அங்கே குழந்தை குட்டிங்கன்னு நிறைய பேர் கூவத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதையும் எந்த ஒரு பொருட்டாக எடுத்துக்கல வந்து அதிகாரிகள் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், ஸோ அந்த ஏரியாவில் ரொம்ப பூர்வீகமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க. அவங்கள வந்து நீ இந்த ஏரியா விட்டு வெளியில் போ அப்படின்னா அது என்னன்னு தெரியல. இன்னொன்று, அப்படி இங்கே ஆற்று ஓரத்தில் அவங்க பாதுகாப்பின்றி வீடு கட்டினாலும் 1-2 லைன் தான் வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் தாண்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஏரியாவையும் நீங்கள் இப்படி இடித்து வர லைன் எல்லாத்தையும் நீங்கள் இடிச்சுட்டு எங்களை எங்கே போக சொல்கிறீங்க? இன்னொரு விஷயம், அப்படியுமே நீங்கள் வீடு வேறு மாற்றி தரணும் அப்படின்னாலும் நாங்கள் வாழ்ந்த பகுதியிலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வீடு கட்டி தரணும். ஏன்னா அங்கே பரம்பரை பரம்பரையாக வாழ்கிறப்ப அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் அனைத்துமே அங்கே தான் இருக்கும். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதோ, இல்லை மருத்துவத்துக்கு செல்வதோ, இல்லை அவங்களோட சிறு தொழில்கள், ஸோ அந்த ஒரு ஏரியா கூட தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து 30-35 கிலோமீட்டர் அந்தாண்ட ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வீடு கட்டி தரேன், அங்கே இருங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு புரியலை. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஏழை எளிய மக்கள், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே ஒரு தினக்கூலி தான் செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போங்கிறப்ப அவங்க வாழ்வாதாரம் முற்றும் அழிக்கப்படுகிறது. அப்படியுமே வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏரியாக்களில் வீடு கொடுங்க, நாங்கள் இங்கே கூட இருந்துக்கிறோம், அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி அங்கே போய் வீடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே இன்றைக்கி தர முடியாது அப்படின்னா நாங்கள் இங்கேயே கடந்து சாகுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ இது நடந்துகிட்ருக்கு, இப்படி ஒரு பெரிய விஷயம் வந்து சென்னைக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. பட் இதை வந்து எந்த ஒரு மீடியாவும் பெருசாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரில, சின்ன ஒரு பிட் நியூஸ் மாதிரி தான் அவங்களுக்கு அது. இன்னொரு விஷயம் வந்து இதை பேசுகிற பிரபலங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, தென் டைரக்டர் ரஞ்சித் வந்து இதை பற்றி பேசி அவங்கள் சார்பாக போயிட்டு தமிழக அரசுக்கு ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால முடிந்ததாக சின்ன விஷயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்று ஃபுல்லாக சமூக வலைத்தளம் டிவி இதை எடுத்தாலே நேற்று ஃபுல்லாக அவங்களோட மரணங்கள் பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஒருத்தவங்களோட மரணத்தை வந்து தப்பாக பேசக்கூடாது, அது அவங்க மரணத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் போடுங்க, எல்லாம் சொல்லலை. அதை விட்டுட்டு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் மறைச்சி இந்த நியூஸை வந்து பெருசாக காட்டி மக்களை ரொம்பவே நீங்கள் திசை திருப்பீங்களோன்னு தெரியுது. நீங்கள் இதை பற்றி ஏன் பேசவும் இல்லைன்னு தெரியல. இன்னொன்று, இப்படி ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அங்கே வாழ்ந்த மக்களை ஒரு எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் நீ வெளியில் போன்னு விரட்டி அடிக்கிறாங்க, அப்படி தாங்க நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, எதுக்கு என்னத்தை மீடியா பண்ணுறீங்க எனக்கு தெரியலை. இன்னொரு சோகமான விஷயம், காஞ்சிபுரத்தில் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி கழிவறை தொட்டியில் உளுந்து இறந்துட்டாங்க. என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீ அப்படிங்கிறீங்களா? முக்கால்வாசி அரசு அலுவலகங்களில் ஒரு கழிப்பிட வசதி கிடையாது.
மாதிரி கழிப்பிட வசதி இல்லை எங்கள் அலுவலகத்தில், நீங்கள் வந்து அதை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க, பட் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கலை. ஸோ அவங்களோட அலுவலகத்தில் அந்த கழிப்பிட வசதி இல்லாதால பக்கத்து வீட்டில் இருக்கிற கழிப்பறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பக்கத்து வீட்டில் போயிருக்காங்க, போயிருந்தப்ப ரிட்டன் வரப்ப அங்கே இருக்கிற ஒரு கழிப்பறை தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் கேட்டப்போ இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. திரும்ப விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி சம்பவம் இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஏன் அந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் ரொம்ப மீடியா பேசவும் இல்லை. ஸோ கழிப்பிட வசதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். நானே சில கழிப்பிட வசதி இல்லாத அலுவலகங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரில. ஸோ எல்லா அரசு அலுவலகத்துலேயும் கழிப்பிட வசதிங்கிறத கட்டாயம் வைங்க. ஸோ இந்த மாதிரி சில அலட்சியமான விஷயங்களெல்லாம் மரணங்கள் நடக்கிறதுலாம் ரொம்ப நீ கேட்கும்போது ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது, எனக்கும் சொல்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நேற்று பேசவும் இல்லை, இதை பற்றி பெருசாக செய்தி வந்து தான் கேட்டால் இல்லைன்னா சொல்லணும். ஸோ நேற்று வீடியோ ஃபுல்லாகவே அந்த ஒரு மரணத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தது. கிட்டத்தட்ட என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நேற்று நடந்து, பட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் சொல்லிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயங்கள் அந்த ஒரு விஷயம், ஒரு ஊர் மக்களை நீங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாது வெளியில் போக சொல்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். அவங்க என்ன கோரிக்கையை வைக்கிறாங்களோ அதை முன்னெடுத்து செய்யுங்க, அதையும் நீங்கள் செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த மீடியா பக்கம் அந்த நியூஸ் போகணும், எல்லோரும் பேசணும், தென் அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். ஸோ எல்லோரும் இதை பற்றி பேசுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி பேசுங்க, பேசினா மட்டும்தான் மாறும் சொல்லி நம்ம பல வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கோம். சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது, இருந்தாலும் இன்னும் நம்ம பேசுவோம், கண்டிப்பாக அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். ஸோ இதை சொல்ல வேண்டியது ஒரு குடிமகனாக என்னோடய கடமை, கருத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குது. நமக்கு எது நல்லதும் படுதோ அதை நாலு பேருக்கு சொல்லுவோம். ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை தவிர்த்து ஒரு பெரிய விஷயம் என்னால் சொல்ல முடியுமா தெரில, எனக்கு தோணுச்சு அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லலாம், அது வந்து சென்னை மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லலாம். ஸோ சென்னை பூர்வீகங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் இருக்காங்க ஆற்றங்க ஒரு இடம், கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து சென்னையில் பரம்பரை பரம்பரையாக பூர்வீகமாக இருந்துருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு அந்தாண்ட பெரிய பெரிய உயர்ந்த கட்டிடங்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள், அங்கே வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் பூர்வீக சென்னைன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் எல்லாமே பெருசாக நடந்திருக்கு, அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. உண்மையான ஒரு சென்னை வாசி, சென்னை மக்கள் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதை பற்றியும் பேச வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் பகிர்றேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் வந்து சேரும். ஸோ அவ்வளோதான், நான் அப்படியே கிளம்புறேன். ஹேவ் எ நைஸ் டே, டாடா.